சம்மதமும் சம்மதமே என்னக்கூடிய ஒரு பெரிய மனப்பான்மை தமிழ் கலாச்சாரத்துக்கு எப்போவுமே இருந்துன்னு வந்துட்டு இருக்கு. கடவுள் உள்ள கடக்கிறவன் தான் கடவுள் அப்படின்னு, நம்முள்ள யார் இருக்க எந்த ஒரு ஒளி இருக்க அந்த ஒளி நேசி செல்லணும், அதுதான் ஆன்மீகம். அதுக்கு இதெல்லாம் வேண்டுமான்னு ஒரு சுத்து வட்டம். அது மாதிரி கருவேப்பிலை எல்லாத்துலேயும் போடுறோம் நாம், தட்டு முதல்ல பூரா கருவேப்பிலையே வச்சுன்னு உட்காந்தமாதிரினா எப்படி சாப்பிட முடியும்? அது மாதிரி இந்த வழிபாடெல்லாம் கருவேப்பிலை மாதிரி அது இருக்குது, அதுக்கும் ஒரு பெருமை. முன்னோர்கள் செய்ததெல்லாம் அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சு தான் செய்திருக்காங்க, அதையும் வச்சு நம்ம முன்னே போகணும். அதனால தான் தேங்காய் உடைக்கிற அதோடய பொருளே இது தான். தேங்காய் உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளை பருப்பு மாதிரி நம்ம உள்ள இருக்கணும், உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அன்பு அந்த தண்ணி மாதிரி அதில் இருக்கணும், ஓடணும். வெளியில் இதெல்லாம் வச்சு அதை பண்ணக்கூடாதுன்றதும் தப்பு, அது பண்ணியே ஆகணுன்றதும் அவசியம் இல்லை.